பார்க்க போற ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் ஸ்டோரி வந்து எண்ணூர் அப்படின்ற ஊரை பத்தினது. இதயம் விளம்பரத்துல ஜோதிகா அவங்க தட்டுல கொட்டின எண்ணெய்க்கு அடுத்து தமிழ்நாட்டிலேயே அதிகமா எண்ணெய் கொட்டப்பட்ட பகுதி வந்து இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எண்ணூர் பகுதியில் நடந்த பிரச்சனைகளை பத்தி ஒரு வீடியோல வந்து பேசியிருந்தோம். அது என்னன்னா வந்து சிபிசிஎல் நிறுவனம் வந்து எண்ணெய் கசிவு கொட்டினதுனாலையும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அனல் மின் நிலையங்கள் வந்து சாம்பல் கொட்டுறதுனால நடக்கிற பிரச்சனைகள்லாம் பத்தி பேசணும். யூடியூப்ல வந்து அந்த வீடியோ இருக்கு. ரொம்ப அழகா ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான் அந்த பையன். அவன் ரொம்ப அழகா இருப்பான். அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி திருப்பி ஒரு எபிசோட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல நடக்கிற பிரச்சனை பத்தி பேச வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை வந்து இப்ப அங்க நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரைவேட் கம்பெனி வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பணத்தை கொடுத்து அவங்களை வந்து இனிமே போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணிருக்காங்களா. இனிமே அங்க இருக்கிற ஏரியா மக்கள் யாருமே வந்து என்ஜிஓஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதான், எதிர்த்து போராடுறவங்களுக்கும், அதுவும் முக்கியமா யாருமே வந்து குறையே சொல்லக்கூடாதான், அதுக்காக தான் இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ, சோ குறை சொல்ல கூடாது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்லாம் கொடுப்பாங்களா? இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போயிடுச்சு. நீங்க தப்பா நினைச்சுக்காரீங்க, நான் அப்படியெல்லாம் வேலை போயிட மாட்டேன் சரிங்களா. நான் என்னைக்குமே வந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் உழைப்பேன் சரிங்களா. அப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணுங்க, பணம் கொடுங்க, எவ்வளவு நாள் கொடுங்க வாங்கிக்கிறேன். அப்படி என்ன பிரச்சனைக்காக எண்ணூர் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற இந்த 33 கிராமங்களுக்கும் வந்து வேலை பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சென்ற வருஷம் டிசம்பர் 26 என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். சென்ற வருஷம் கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 நைட்டு வந்து மிகப்பெரிய ஒரு அமோனியா லீக் வந்து அந்த ஊர்ல வந்து நடந்திருக்கு. போஸ்ட் பாருங்க, கிறிஸ்மஸ் தினம் உலகம் ஃபுல்லா எல்லாரும் சாண்டாவோட வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாண்டாவும் வந்தாரு, மத்த எல்லா ஊருக்கும் போகும்போது அவர் வந்து அப்படின்னு போனாரு. எண்ணூர் பகுதிக்கு வரும்போது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. சோ ஜோக்ஸ் அபார்ட், ஆனா அந்த நிலைமை எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு பாருங்க. அந்த காத்து சுவாசிச்சே கிட்டத்தட்ட 200 பேருமே அதே இடத்துல மயங்கி விழுறாங்க. இங்க பிறக்கக்கூடிய இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கூட ஆஸ்மா வீசிங்க இந்த நுரையீல் பாதிப்புல இந்த குழந்தைங்க இங்க பிறந்துட்டு இருக்கு. 50 மேற்பட்ட மக்கள் வந்து மூச்சு திணறல் காரணமா ஹாஸ்பிட்டல்ல போய் அவசர அவசரமா அட்மிட் பண்ணப்பட்டாங்க. 67 கேஸ் வந்து லீக் இருக்கு அந்த பகுதி ஃபுல்லாவே. இந்த கேஸ் வந்து என்னன்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சுருக்கமா சொல்லுவாங்களாம். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அமோனியம் ஃபாஸ்பேட் அண்ட் பொட்டாசியம் சல்ஃபேட். சொல்றதுக்கே எனக்கு எவ்வளவு மூச்சு வாங்குது பாருங்க. அப்ப இந்த கேஸ் லீக் ஆன போது எத்தனை பேருக்கு எப்படி மூச்சு வாங்கிருக்கும். பெரிய குப்பம் சின்ன குப்பம் பகுதி மக்கள்லாம் அன்னைக்கு நைட்டு மிட் நைட் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த வாசனை வர ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாருக்குமே வந்து இருமல் வந்துச்சா, வாந்தி வந்துச்சா, இரிட்டேஷன் வந்துச்சா. அப்புறம் இது மட்டும் இல்லாம காதுல இருந்து மூக்குல இருந்து எல்லாம் கூட ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சா இந்த வாசனால. சோ பேசிக்கா ஒரு ஆக்சிடென்ட் அடிச்சா என்னென்ன சைட் எஃபெக்ட் வருமோ அது எல்லாமே அன்னைக்கு வந்து நைட் வர ஆரம்பிச்சிருச்சா எல்லாருக்கும். இதுல என்ன கொடுமையான விஷயம்னா, முதல்ல அந்த மக்கள் எல்லாம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சா, ஆனா இவங்களெல்லாம் தாண்டிட்டு ஸ்ட்ரைட்டா எல்லாமே அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனில யார் இருக்காங்களோ அவங்களை வந்து காப்பாத்துறது அப்படின்றதுக்காக. இந்த மக்களுக்கு எல்லாம் ஆம்புலன்ஸ் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ரிக்ஷால போய் ஏறிட்டு அப்படியே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு எல்லாம் எவ்வளவு அப்ப கஷ்டமா இருந்திருக்கும் வண்டி ஓட்டும் போது. சார் கொஞ்சம் மீட்டருக்கு மேல வந்து போட்டு ஓகே சாரி ஓகே ஓட்டுறேன். இதுல என்ன கொடுமையான விஷயம்னா, இதுக்கு முன்னாடி 800 பகுதியில வந்து இந்த சாம்பல் லீக்கு, அதுக்கப்புறம் இந்த வந்து ஆயில் லீக் எல்லாமே வந்து அரசு தொழிற்சாலைகள் பண்ண ஒரு விஷயம். ஆனா இப்ப அதுக்கப்புறம் நடந்த இந்த அமோனியா லீக் வந்து இப்ப தனியார் நிறுவனங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஊர்ல வந்து எவ்வளவு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. கடைசியா நான் இவ்வளவு லீக்கேஜ் ப்ராப்ளம் பார்த்தது வந்து இந்த ஸ்டே ஃப்ரீ விளம்பரத்துல பார்த்ததுதான். இவ்வளவு லீக்கேஜ் ப்ராப்ளம். இதுல என்ன கொடுமான, இன்ன வரைக்குமே நீங்க 800 பகுதிக்கு போனாலும் அங்க இருக்க ரசாயன நாற்றம் வந்து உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருமா. ஏன் போன வாரம் நியூஸ் மினிட் தமிழ்ல இருக்கிற ஜேர்னலிஸ்ட் கூட அங்க இந்த ரிப்போர்ட்டுக்காக அந்த பகுதி மக்கள்கிட்டவே பேசின போது அவங்களுக்கு கூட இந்த நாற்றம் வந்து வந்திருக்கான். இவ்வளவு ஏன் நான் பேசும் போது எனக்கே கூட அந்த ஸ்மெல் வருதுங்க. இப்ப எனக்கு சாரி இது வேற ஸ்மெல். சோ என்னதான் 800 பகுதி மக்களுக்கு இது வந்து ரொம்ப பழகி போன விஷயமா ஆயிட்டாலும், இந்த அமோனியா லீக் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அந்த ஊர்ல. ஏன்னா அந்த ஊர் மக்களை எல்லாருமே அவங்களுடைய பிரேக்கிங் பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல, இவ்வளவு நாள் தாங்கினதே பெரிய விஷயம், இந்த எல்லா நிறுவனங்களையுமே இழுத்து மூடினா மட்டும்தான் நாங்க வந்து இது பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட ஆரம்பிச்சாங்க. போராட்டம் வந்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தாண்டி போயிட்டே இருந்துச்சு. 100 மேலேயும் வந்து அவங்க போராடிக்கிட்டே இருந்தாங்க. பெசன் நகர் பகுதியில கூட ஐ வாண்ட் டு பிரீத் அப்படின்ற ஒரு ராலி கூட இந்த பகுதி மக்கள் நடத்தினாங்களா. சரி, நீங்க ராலி நடத்தினது தப்பு இல்ல, ஆனா போய் போய் பெசன் நகர்ல போய் ஐ வாண்ட் டு பிரீத் அப்படின்ற ராலி நடத்திருக்கீங்க. அங்க சண்டே எல்லாம் போயிருக்கீங்களா நீங்க? அங்க இருக்கிற எல்லா மக்களுமே அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருப்பாங்க. மூச்சு விட முடியல, இதை தள்ளி போங்கடா, இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. இருந்தாலும் அரசாங்கம் வந்து பெருசா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு தான் அந்த ஊர் பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. சோ 3 மாசம் 100 வந்து அவங்க விடாம போராட்டம் நடத்தியும் கடைசியில 100 வேலை திட்டம் மாதிரி எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்காம போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப சோகமான விஷயமா இருக்கு. ஆனா ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடந்துச்சு அந்த ஊர் பகுதியில். ஏன்னா இந்த
கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் கம்பெனி வந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து. எப்படி திருப்பி வேலையை கண்டினியூ பண்ண முடியும்? இதுக்கப்புறம் தான் முக்கியமான பகுதிக்கே நம்ம வரோம். இது வரைக்கும் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்த மக்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாமே போராட்டம் வந்து நின்று போயிடுச்சான். போராட்டம் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. 800 சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற 33 கிராமங்களுக்குமே வந்து ஜூன் மாசத்துல இருந்து, இந்த வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த பகுதி எம்எல்ஏடைய ஈடுபாடு கொண்டே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து எவ்வளவு செட்டில் பண்ணலாம், நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. முக்கியமா பெரிய குப்பம், சின்ன குப்பம், நெட்டு குப்பம், தலை குப்பம் போன்ற ஊர்களுக்கு எல்லாம் வந்து அமௌண்டே போய் சேர்ந்துருச்சு. அதுல இருந்து யார் செஞ்சாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற நிர்வாகிகள், ஊர்ல இருக்கிற முக்கியமான ஆளுங்க தான், அவங்க தான் பிரிச்சே கொடுத்துருக்காங்க இந்த பணத்தை எல்லாமே. இது வந்து பெரிய குப்பம், சின்ன குப்பம் பகுதிகளுக்கு வந்து 33 லட்சம், 55 லட்சம் அப்படின்னு அமௌண்ட் கொடுத்துட்டு, நெட்டு குப்பம் தலை குப்பம் பகுதிகளுக்கு எல்லாம் வந்து 1 கோடி பணம் வந்து கொடுத்துருக்காங்களா. சோ ஆனா இதுல என்ன கொடுமைனா வந்து அங்க இருக்கிற தலித் மக்களுக்கு வந்து அவங்க இந்த பணத்தை வந்து அவங்க கொடுக்கலையா, அவங்க வந்து அவங்களுக்கு இதுவே கே அவங்கள பத்தி பேச கூட இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு அப்படின்னு தெரியாத அவங்களுக்கு வந்து பணமும் கொடுக்கலையா. இது என்ன கொடுமைனா வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஊழல் பண்ணும்போது கூட ஜாதி பாக்குற ஒரே ஊர் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு அப்படின்றது ரொம்ப சோகமான விஷயமா இருக்கு. நீங்க இப்ப நினைக்கலாம், சோ 35 லட்சம், 1 கோடி எல்லாம் கொடுக்குறாங்க, சோ அமௌண்ட் அந்த ஊர் மக்களுக்கு நிவாரணமாவது பெருசா கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லையா, வெறும் ஒரு குடும்பத்துக்கு வெறும் 10,000 தான் கிடைக்கலாம் கடைசியில. இதுல என்னன்னா ஒரு ஊருடைய மொத்த காத்தையுமே வந்து நாசி பண்ணிட்டு இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம் வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்துக்கு. இந்த 10,000 வச்சுட்டு அவங்களால இப்ப ஒரு ஏர் பியூரிஃபையர் கூட வாங்க முடியாதுங்க. இதுல நீங்க முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த பணம் வந்து அரசாங்கம் கொடுத்த பணம் கிடையாது, இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்கற பணம். அந்த நியூஸ் மினிட் தமிழ் ஜர்னலிஸ்ட் வந்து அங்க ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ கே சங்கருக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்களாமே இந்த நிறுவனம், உங்களுக்கு இது வந்து இதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த எம்எல்ஏ அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறாங்க, ஆமா கேள்விப்பட்டோம், சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே அந்த நியூஸ் மினிட் தமிழ் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிஏஎல் நிறுவனத்துடைய சிஎஸ்ஆர் உடைய ஆன்லைன் இந்த வருஷம் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு இதை பத்தி எந்த ஒரு குறிப்புமே இல்லையா. அப்கோர்ஸ் இருக்காது, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அந்த சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது இந்த 3 கிராமத்தை வந்து நாங்க வில பேசி வித்திருக்கோம் அப்படின்னு எழுதி அவங்க கொடுக்க போறாங்க. சோ இது தெரிஞ்சுட்டு நியூஸ் மீடியா தமிழ் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருப்பி அந்த எம்எல்ஏ சங்கருக்கு போன் பண்ணிருக்காங்க, இல்லையே அந்த மாதிரி எதுவும் சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்கலையாமே அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்படியே அந்த பணம் கொடுத்தாங்களா எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு வந்து அவர் சொன்னார். சார் இப்போ என்ன சொன்னீங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த கான்வர்சேஷன்ல மிஸ் ஆகிற ஒரே விஷயம் தான் எஸ் ஜே சூர்யா வந்து நடுவில் போன் பண்ணி திருப்பி எவ்வளவோ சொல்லி கொடுத்தேன். இதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஊருடைய எம்பி கலாநிதி வீராசாமி அவங்களுக்கும் வந்து போன் பண்ணி கேட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலெக்டர் ஆபீஸ்க்கு கூட அவங்க போன் பண்ணாங்களாம், கலெக்டர் பேசலையா, ஆனா அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எங்களுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது, நாங்களும் வந்து எதுவுமே அளவும் பண்ணல இதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப இந்த பணமே வந்து இதை விட ஒரு பெரிய ஆதாரம் இருக்க முடியாது, எந்த ஒரு அரசாங்கமே இதுல ஈடுபாடு பண்ணல, அரசாங்கம் கொடுக்குற நிவாரணம் இல்ல இதுன்னு. இது ஆக்சுவலா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அக்ரிமெண்ட்க்கு வந்து முதல்ல வந்து இந்த ஊர் பெண்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்றபடி இவங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே பெரும்பாலும் வந்து பெண்கள் தான், அந்த ஊர் 800 இருக்கிற பெண்கள் தான் இதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்க எங்களுக்காக போராடல, இப்போ வந்து எங்களுடைய குழந்தைங்களுக்காக போராடுறோம், ஏன்னா எங்க சுவாச பிரச்சனைனால கருவு பிரச்சனை வருது, ஒரு மாடி கூட ஏற முடியல, ஒரு மாடி ஏறினாலே எங்களுக்கு மூச்சு திணறது, எங்க குழந்தைங்களுக்காக இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு விடாபடியா இருந்தாங்களாம். சோ பிலீவ் மீ காய்ஸ், ஏன்னா வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் ஒரு அக்ரிமெண்டோடைய உண்மையான எஃபெக்ட் என்னன்னு தெரியும். எனக்கு ஒரு ஸ்நேகிதே வர வர ரொம்ப பாட்டு பாட ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஆனா இதுல என்ன காமெடியான விஷயம்னா, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாருமே ரொம்ப விடாவுடியா இருக்கும் போது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வெளியவே பணம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த நிறுவனம் கிட்ட இருந்து. இது வந்து யோசிச்சு பாருங்க, அந்த வைஃப்க்கு அவனுக்கு நைட் எப்படி இருந்திருக்கும், ஹஸ்பண்ட் எல்லாம் மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் கொண்டு வந்துட்டு எப்படி சூப்பரா பணம் வாங்கிட்டேன் பாத்தியா, ஏதோ குடும்பத்துல கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தேன், எதை பாதி அல்வா அப்படின்னு சொல்லி, அல்வா நீ வாங்கல அவங்க கொடுத்துருக்காங்க உனக்கு. ஸோ பணம் வாங்கிட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே இப்ப அவங்க ரிசர்ச் பண்ற இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட போய் பேசும்போது கூட அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணல. ஏன்னா இப்ப வந்து அவங்க வெளியே சொல்லிட்டாங்கன்னா அந்த ஊர்ல வந்து அவங்க இப்போ அவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க, பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க, ஏன்னா எல்லாமே பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இருந்தாலுமே இந்த பத்திரிகையாளர்கள் வந்து மற்றவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து அமோனியா லீக் நடந்ததுக்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமே அரசாங்கம் கொடுக்கல, ஸோ அதுவாக தான் நாங்கள் இதை நினைச்சு வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு தொழிலும் ஒரே பிரச்சனையா இருக்கு, போன எபிசோட்ல கூட அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இப்ப அப்படின்றது வந்து பாத்துருப்போம். சோ தொழிலும் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால,
இப்போ வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமும் ஒரே பிரச்சனையா இருக்கு, அதனால தான் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ எண்ணூர் பகுதி ஏன் இவ்வளோ மோசமா இருக்கு, நம்ம எல்லாரும் ஏன் அதை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு ஊரை வந்து ஊருன்னு சொல்றதுக்கு வந்து மூணு விஷயம் இருக்கணும் சரிங்களா, நிலம், தண்ணி, காத்து சரிங்களா. இந்த வந்து இந்த வெள்ளம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற அனல் மின் நிலையங்கள் வந்து சாம்பலை கொட்டி நிலத்தை வந்து நாசமாக்கி வச்சிருந்தாங்க. வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை திறந்து விட்டு தண்ணியும் வந்து நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைனால மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சிஎல் நிறுவனம் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மோனியா லீக் பண்ணி காத்தையும் வந்து நாசம் பண்ணி விட்டாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியில வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இதுமே போராடவும் கூடாது, நீங்க பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து இருக்கிறதே ரொம்ப மோசமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இது ஏன் இருக்கிறதே முக்கியமான நியூஸ் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பேசாம விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் ஊர்ல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே நிறுவனம் வந்து பணத்தை கொடுத்து நீங்க இதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு பண்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே நான் இப்ப இவ்வளவு கோபமா சொல்றேன்னா, பணத்தை வந்து வாங்காதீங்க எந்த ஊர் மக்களுமே சரிங்களா. வந்து உங்க எதுக்காகவுமே விலை போக கூடாது, நீங்க இவ்வளவு நாசம் பண்ணிட்டாங்க அவங்க கொடுக்குற பணத்தை நீங்க வாங்க கூடாது. இந்த மாதிரி நீங்க வந்து மன உறுதியோட இருக்கணும் சரிங்களா. அதுதான் நான் வந்து இந்த ஷோல வந்து சொல்லிக்கிற முக்கியமான விஷயம் சரிங்களா. நைட்டு ஜிபே கூட பண்ணுங்க, இதுதான் என் நம்பர் சொல்லிடுறேன், நீங்க ஜிபே கூட பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை எவ்வளோ வேணாலும் கொடுங்க வாங்கிக்கிறேன்.